அப்படியே பிரட்டி விட்டுரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின் பார்த்தீங்கன்னா வந்து M15 கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா MT-15. இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா MT-15 V2, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா V3. அது வந்து ரெண்டுமே வந்து 2023 தான். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹாலோஜின் இண்டிகேட் கொடுத்துருக்காங்க, ஹாலோஜின் பல்ப் இண்டிகேட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிம்முக்கு வந்து அதில் வந்து ஆரஞ்சு வித் ரெட் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இதுக்கு வந்து பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இது தான் இருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த வண்டியில் இப்போ என்ன பார்க்க போனால் MT-15 கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இன்ஜின்லேருந்து போயிடலாம். இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா 155cc லிக்யூட் சிஸ்டம், FI சிஸ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 18.1 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 14.1 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் மண்ணில் போய் ஸ்கிட் அடிச்சோன்னா நம்மளை அப்படியே பெரட்டி விட்டுரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம மண்ணில் போய் அடித்தாலும் நமக்கு எந்த ஒரு ஸ்கிட்டும் ஆகாது, நம்ம மண் கம்ஃபர்டபுளாக அடிச்சுட்டு போகலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MT-15 இல்லை R15 எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஒரு மறுகாடு வரும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வாங்கி போனோம். அது போட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபுல்லாக சேர் அடித்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது உள்ளாமல் போயிட்டு சேர் அடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து திருப்பிடிச்சிடும். நான் வந்து நம்ம என்ன தான் வாட்டர் வாஷ் விட்டாலும் இந்த செந்தல்லாம் போயிட்டு மாட்டிக்கிச்சுன்னா என்னோடய R15 ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக சேர் அடித்து தான் இருக்கும். அது வந்து இது வந்து நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக சேர் அடிக்காது. நானே R15 வந்து மாட்டலான் தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து எனக்கு என்ன டிசப்பாயின் பார்த்தீங்கன்னா வந்து ஆரன் வந்து இதில் வந்து நம்ம எல்லா வண்டியிலுமே இங்கே அடித்து பழகிட்டு இருப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே இருக்குது. இது வந்து திடீர்னு நம்ம போயிட்டு ஆர்ன் அடித்தாலும் நமக்கு இண்டிகேட்டுக்கு தான் போகுது. இண்டிகேட் ஆன் பண்ணிடுவோம். மேஜராக வந்து டிசப்பாயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்னை தான் வந்து MT-15 நான் சொல்கிறது ஆர்னை தான் சுத்தமாக எனக்கு வரவே இல்லை ஆர்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரேடியேட்டர் கார்டு வந்து நமக்கு வந்து வெளியில் இருக்கிற ஹேரை வந்து இன்ஜின் வந்து சூடாகிடுச்சுன்னா நமக்கு வெளியில் இருக்கிற ஹேர் எடுத்து உள்ளே இழுத்து நமக்கு கூல் பண்ணி கொடுக்கும். இங்கே வந்து என்ன நம்ம வந்து ரேடியேட்டர் கார்டு போடலன்னு வைங்களேன், இங்கே தெரியுதுங்களேன் வண்டி எடுத்து 2 வாரம் தான் ஆகுது, கல் அடித்து ஒரு மாதிரி ஆச்சு. இது நம்ம அப்படியே விட்டோம்னா ரொம்ப அடித்து அந்த ஹேர் வந்து உள்ளே எடுத்து நமக்கு இன்ஜினை வந்து ஹீட் பண்ணாது. அது போக போக நமக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்சைட் டவுன் சைடு ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பள்ளத்தில் ஓடுறோன்னா கொஞ்சம் நமக்கு அந்த இது இருக்கும், கொஞ்சம் அந்த இது தெரியும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். நம்ம ஆனால் வந்து அப்சைட் டவுன் சைடு ஃபோக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். நமக்கு நம்ம நார்மல் ஃபோக்ஸுக்கு விட இந்த ஃபோக்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு ஃபீல் ஆகும், இது பண்ணும்போது நல்லா ஃபீல் ஆகும். அதுமாதிரி பின்னாடி இருக்கிற டியூல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யமஹாவோட பிராண்டு தான். ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து வேறு இது, இது பேர் என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா சூப்பராக தான் இருக்குது. நம்ம வண்டி ஓட்டியது தான் வந்தால் நல்லாயிருக்கு. MT-15 எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கண்ணு தான். இது கண்ணு பார்க்க அப்படியே புருவம் மாதிரியே பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் நம்ம பசங்க வந்து கண்ணு மாதிரி ஸ்டிக்கரிங் அடிச்சு வச்சுருப்பாங்க, அது பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்கும். நைட் டைமில் பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அது நம்ம R15 மற்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ வந்து இங்கே இருக்கும். இது இங்கே கொடுத்துருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இண்டிகேட்டும் வந்து நமக்கு ஹாலோஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதை மேஜராக நம்ம வந்து மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ வந்ததில் நமக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க, எல்இடி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 3000 பே பண்ணி நம்ம எல்இடி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்த மாடலில் வந்து நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. TCS இருக்குது, இருங்க காட்டுறேன். இதில் பாருங்கள் TCS இருக்கா. எங்கே TTS இப்போ ஆனில் இருக்குது. நம்ம வந்து ஆனில் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வீலிங் பண்ணும்போது வந்து நம்ம வீலிங் பண்ணும்போதோ ஸ்டாப்பி அடிக்கும்போது நம்ம என்ன தான் வந்து நம்ம வந்து நம்ம பட் வீலிங் பண்ணாலோ இல்லை ஸ்டாப்பி அடித்தாலோ ஸ்டாப்பி ஆகாது, வீலிங் ஆகாது. நம்ம வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து TCS வந்து ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடுச்சிங்களா. ஆனால் வந்து இப்போ இது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் ஆகிட்ட உடனே நம்ம வீலிங்கும் பண்ணலாம், நம்ம ஸ்டாப்பி அடிக்கலாம். திரும்பி நம்ம இப்போ வீலிங் பண்ணும்போது நம்ம கீழே விழுந்துட்டோம், ஸ்டென்ட் பண்ணும்போது விழுந்துட்டோம். ஆஃப் வந்துட்டு ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து TCS வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நம்ம ஒரு வாட்டி நம்ம வந்து கீழே விழுந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டியும் பார்ப்பாங்க TCS ஆன் வந்துச்சா. நம்ம வந்து ஒரு வாட்டியமும் கீழே விழும்போது நம்ம பண்ணோம். ஏண்டா ரேய், யா ஏய், எதுக்கா இங்கே வரீங்க? அதான் அப்படி போனா நான் பண்ணிட்டு வரேன்டா, முடிய இன்னும் கொஞ்சம் தான்டா. ரேய் போங்கடா,
சாப்பிடுவோம் போகிறீங்க. கேமரா வந்து நம்ம சீட் வந்து ரொம்ப பில்லியன், நமக்கு நம்ம ஓட்டுற சீட் வந்து ரொம்ப ரைடர் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாகும், நம்ம அம்மாவெல்லாம் உட்கார வச்சோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் இது சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசு பண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம பசங்க போகிற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, வீட்டிலேருந்து கூட்டின்னு போகும்போது நமக்கு வந்து பில்லியன் சீட் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். பைக் எடுக்கிற வரைக்கும் நம்மளை ரொம்ப நல்லா எமகா ஷோரூமில் நல்லா பார்த்துப்பாங்க, வண்டி தரத்தெல்லாம் ரொம்ப குறைய சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் சர்வீஸ் நம்ம ஒன்று சொன்னோன்னா நம்ம ஏடாகுலமாக பண்ணிடுவாங்க, நம்ம சொல்கிறதே பண்ண மாட்டாங்க. ரொம்ப எமகா சர்வீஸ் வந்து ரொம்ப உஷ்டு, மற்றபடி எமகா வந்து குறை சொல்லத்துக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி நம்ம ஓட்டிட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம் உங்களுக்கு. வண்டி ஓட்டுறதே தெரியல, சம ஸ்மூத்தாக போகுது. இப்போ வண்டி நல்லா வண்டி வந்து சும்மா குழந்த மாதிரியே இருக்குங்க. எம்டி ஃபிஃப்டீன் பிடிச்சதே நம்ம ஹேண்டில் பார் தான், ஓட்டுறதுக்கே ஏதோ குழந்தைய நம்ம குழந்தைய கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி நம்பர் கூட வரல நம்ம வண்டிக்கு இன்னும். MT-15 வாங்கி அவனே இப்படி ஓட்டி இருக்க மாட்டான், வண்டி போறதே தெரியலங்க. நமக்கு சூப்பரா இருக்கு. நம்ம வந்து வண்டிய டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ண போறதுல, ஏன்னா நம்ம வண்டி வாங்கி 2 வாரம் தான் ஆகுது, கொஞ்சம் மாதங்கள் போட்டால் நம்ம வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட வந்து சவுண்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் சவுண்டு, எப்படி இருக்குங்க இருக்குங்க. இப்போ நான் முறுக்கிறேன், அந்த சவுண்டு எப்படி கேளுங்க. பையன் கதறிடுவான். இதை வந்து நம்ம ரேஸ் பண்ணும்போது வர சவுண்டு. MT-15 பற்றி நமக்கு எந்த குறையும் இல்லைங்க, ஹேண்டிலிங்கு ஓட்டுறது எந்த பெயினுமே இருக்காது. நம்ம R15 வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போனாலே நமக்கு வந்து ஃபுல் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மைலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து வண்டி எடுத்த ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து அடித்து ஓட்டாதீங்க. அடித்து ஓட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு மைலேஜே தராது. ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு 60-70 மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு மைலேஜ் வரும். என்னுடைய R15 வந்து நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணேன். என் R15 வந்து 50+ மைலேஜ் தருது. என்னுடைய R15 வந்து நான் மைலேஜ் வீடியோ போடுறேன், அது சூப்பராக இருக்கும். ஓகே, வண்டி MT-15 பற்றி நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாச்சும் நான் விட்டுருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய், டாடா.